வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மணப்பாறை தாலுக்காவில் சொக்கம்பட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜில் நாங்கள் ஒரு 3 HP சோலார் பம்ப் செட் போட்டு கொடுத்தோம். இந்த 3 HP சோலார் பம்ப் செட் வந்து 240 அடி ஆழத்தில் வச்சுருக்கோம். மொத்த போரோட ஆழம் வந்து 500 அடி. அதில் வந்து மணப்பாறை தாலுக்காவாக இருக்கிறதுனால சில நேரங்களில் தண்ணி வந்து ஆழமான இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 350-400 அடியில் அவ்வளோ ஆழத்துலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பம்ப் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 200 அடியிலேருந்து 400 அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பம்ப்பு. ஆனால் இப்போ வச்சுருக்கிறது வந்து 240 அடி ஆழத்தில் வச்சுருக்கோம். 1.5 இன்ச் தண்ணி வந்து முழுமையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டும் பார்த்திங்கன்னா 100% வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தண்ணி வந்து குறைவு இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. சோலார் பேனல் 100% ஒர்க் ஆகுது. 50 ஹெர்ட்ஸு போட்ட உடனே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மங்களான வெளிச்சம்தான், இருந்தாலும் நல்ல 100% பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு சோலார் பேனல் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். தண்ணி வந்து 240 அடியிலேருந்து வர தண்ணி மாதிரி இல்லை, ஃபுல் ஃபோர்ஸ்லேயே வந்துக்கிட்டுருக்கு. இங்கே இந்த சோலார் பம்ப்பு, இந்த பம்ப்பு வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 அடி தூரம் கொண்டு போகிறதுக்காக பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க. அதனால் இந்த அளவுக்கு 1.5 இன்ச்சில் ப்ரெஷர் வந்தால் தான் நம்ம இந்த தண்ணியை வந்து அவ்வளோ தூரத்தில் கொண்டு போக முடியும். சோலார் பேனலும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன அந்த வீடு வந்து ஒரு 16 அடிக்கு 20 அடி, அந்த வீட்டு மாடியிலேயே நாங்கள் அமைச்சு கொடுத்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் அமைக்கிறதுக்கு இடம் இல்லை, மர நிழல் இது மாதிரி இருக்குது. மர நிழல் இருக்கிறதுனால அந்த நிழல் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சோலார் வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது. நம்ம சோலார் பேனல் வைக்கும்போது அடிப்படையான 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நிழல் இல்லாத ஒரு பகுதி நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும். ரெண்டாவது வந்து எளிதாக அதை வந்து போய் துடைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதாவது ஷேடு ஃப்ரீ ஆக்சஸபிள் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிழல் இல்லாமல் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம மேலே போய் துடைக்கக்கூடிய ஒரு வசதி உள்ள ஒரு இடமா இருக்கணும். அதனால் இவங்க வீட்டு மாடியிலே போட்டு கொடுத்துட்டோம். அங்கே ஒரு சின்ன ஏணி போட்டு துடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு. அது மாதிரி இங்கே போட்டிருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர், அதாவது ஒரு 800 அடி தூரத்தில் தள்ளி பைப்பு வழியாக 2 இன்ச் குழாய் வழியாக கிட்டத்தட்ட வயலுக்கு போகுது. இங்கேருந்து 800 அடியில் போனாலும் அந்த 2 இன்ச் குழாயில் வந்து நிறைவாகவே ஊற்றுது. அந்த அளவுக்கு தண்ணி அங்கே வருது. அந்த அங்கே தான் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரத்தில் வயல் இருக்கிறதுனால பைப்பு போட்டிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துலேயே கிட்டத்தட்ட இந்த ஒரு 1/2 ஏக்கரு அந்த நிறைவாக இருக்குது. அந்தளவுக்கு அதிகமான களிமண் இல்லை, தண்ணி நிற்கக்கூடிய வகையில் அந்த மண் இருக்கிறதுனால ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதேமாதிரி இந்த தண்ணி வந்து பக்கத்தில் இருக்க 2 இன்ச்சு ஏற்கனவே குழாய் போட்டிருந்ததுனால உடனடியாக அந்த குழாய் கனெக்ஷனில் நம்ம கொடுத்துட்டோம். இல்லைன்னா நம்ம புதுசாக அதுக்குரிய பைப்பு நம்ம போட்டிருக்க வேண்டியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பைப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இந்த சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டிரைவில் என்னென்ன செட்டிங்கெல்லாம் இருக்குது, இப்போ மோட்டார் பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், கரண்ட் ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மோட்டார் நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்குதுனா எப்படி இருக்கும், சோலார் பேனல்லேருந்து வோல்டேஜ் கரெக்டாக வந்தால் எப்படி இருக்கும், சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மோட்டார் ஓடலை அப்படின்னா அதை நீங்கள் எப்படி செட் பண்ணுறது, இது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் நாங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறோம் இந்த மாதிரி டிஸ்பிளே கூட இல்லாமல் வந்து இன்வெர்டர் பாக்ஸு VFDலாம் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, பெரும்பாலும் டிஸ்பிளேயோடு தான் கொடுக்குறோம். அதேமாதிரி அந்த பம்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு வந்து அது எப்படி ரன் பண்ணுது, அதில் என்னென்ன விதமான செட்டிங் இருக்குது, என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரி அந்த டிஸ்பிளேயில் காட்டும், எந்தெந்த நம்பரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, ஒரு மோட்டார் நார்மலாக ஓடிக்கிட்டு இருந்தால் எத்தனை ஆம்பியர் எடுக்கும், வோல்டேஜ் சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு எப்படி பார்க்குறது, மோட்டார் எத்தனை பர்சன்டேஜில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது என்ன ப்ராப்ளம்னு எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாத்தையுமே நாங்கள் கஸ்டமருக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றோம். பெரும்பாலும் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸை வந்து கஸ்டமரே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய அளவில் 100% பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வில் தான் நாங்கள் வந்து அந்த சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். அப்போ ஈஸியாகவே நீங்கள் செல்ஃபோனில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான், இந்தந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சோலார் பேனலும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி எப்படி நீங்கள் தெளிவாக தொடச்சி வைக்கணும், அந்த பேனலோட மெயின்டெனன்ஸ் எப்படி, எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம்.
அந்த பேனலில் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து கூப்பிட்டு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் கூப்பிட்டு இந்த பேனல் நீங்கள் தொடச்சிட்டிங்களா, அது தெளிவாக இருக்கா, அது கரண்ட் எல்லாம் நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கா, பம்பு எப்படி ஓடுது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணும்போதும் பேனலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக AAA கிரேடுன்னு சொல்லுவாங்க, Tier 1 அந்த மாதிரி சோலார் பேனலை செலக்ட் பண்ணி எந்த பேனலில் எங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பேனலை மட்டும்தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். ரெண்டாவது, இந்த பேனல்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்தே வாங்கிடுறோம். நடுவில் வந்து இடைத்தரகர்கள் மூலமாக வாங்காமல் நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்தே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் வரும். ரேட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. எப்பயுமே ஒரு ட்ரக்கு நிறையா நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சிடுறது, நடுவில் 10 பேனல் 20 பேனல் அப்படி வாங்குறதே இல்லை. அதனால் நல்ல குவாலிட்டியாக தரமாக நம்மளால் தண்ணி எடுத்து கொடுக்க முடியுது. 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக இதே மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.